நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PRK அப்துல்லாம் IAS அகாடமி கள்ளக்குறிச்சி, நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th ஜாகிரஃபி லெசன் நம்பர் 5, சில வேல்யூம் 1ல் லெசன் நம்பர் 5 நியூ புக்கில் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். போன குரூப் 4ல் இதிலேருந்து 2 வினாக்கள் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான இயர்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இயர்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தியரி ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ இயர்ஸ் மட்டும் சூப்பரான ஷார்ட்கட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே இயர்ஸ் பார்க்கலாங்களா? ஓகே பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இயர்ஸ் வந்து 25 இயர்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்கும். இந்த 25 இயர்ஸ் வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இயர்ஸ் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1872ங்க. 1800 3 தான் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். 1872. ஃபஸ்ட்டு 1872 அப்படின்னா 72 இருக்குங்களா? இப்போ 72 அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். நம்ம எப்படி நான் சொன்னால், ஃபஸ்ட்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 72ல். ஏன்னா 1800 3 தான் இருக்குது, அதை நான் தனியாகவே சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறப்ப ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, 7 முறை வந்து முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கிறப்ப அப்பா அம்மா இந்த 2 பேர்த்து மட்டும், அதை தாய் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடும்ப தலைவர் இருப்பாங்களா 2 பேர், அவங்க 2 பேர்த்து மட்டும் கணக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் யார், 7 மலை. அதனால் அது வந்து சரியாகவே கணக்கெடுப்பு பண்ணலை, அப்படி ஷார்ட்கட் நான் வச்சுலாம். அதான் 72னா 7 மலை என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டில் இருக்க 2 பேர் மட்டும் கணக்கு பண்ணிவிட்டு மகன்கள் பிள்ளைகள் அவங்களாம் கணக்கு பண்ணாமல் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டார். அதான் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 72, 7 மலை 2 பேர்த்து மட்டும் கணக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். அதான் 72. இது வந்து சரியாக பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரியாக பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. எட்டப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளை நியமிக்கிறாங்க. அதை 81 எட்டப்பா அப்படின்னு அந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், சூப்பராக கணக்கெடுப்பு முழுமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணி முழுமையாக வந்து கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுத்திருக்கான். ஒரு விஷயம் விடாமல் அந்த எட்டப்பா அந்த ஒரு ஆள் ஒரு விஷயம் விடாமல் சூப்பராக எடுத்திருக்கான். அதை 81 அப்படிமாரி 81 அப்படிமாரி. அடுத்து 81ல் எட்டப்பன்னா 8 ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் விடாமல் கலெக்ட் பண்ணுறான். அதை 81 முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னா 81ங்க. எப்போங்க 81. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 மலை வந்து 2 பேர்த்து மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா அது வந்து இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 72. ஆனால் முழுமையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சூப்பராக பண்ணது அப்படின்னா யாருன்னா எட்டப்பன் 81 சரிங்களா, 81 சரிங்களா. ஓகேங்க, இது வரைக்கும் தான் 1800 சொல்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது 1800 சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை டு டானி. இது எல்லாருமே இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் குரூப் 4ல் வந்திருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வந்திருக்கு. இது என்ன சார் 53 முதல் ரயில்வே போக்குவரத்து எப்போ, முதல்ல ரயில் விட்டது எப்போ, ஆங்கிலேயர் காலத்தில் ரயில் விட்டாங்க மும்பை டு டானி. இது மட்டும் தான் 1800 சொல்கிறேன். இந்த 3 விஷயம் தான் பாருங்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 பார்த்தோம், ப்ளஸ் இந்த விஷயம் மட்டும் தான் 1800 சொல்கிறேன். மீது எல்லாமே நம்ம 900 சில்லற வரும், அதனால் 800 சில்லற நம்ம தனியாக பார்த்துறோம். ஓகேங்களா, அப்போ மும்பை டு டானி அப்படின்னா நம்ம ரயில் அப்படின்னாவே நம்ம ரயில்னு ஒரு படம் இப்போ வந்து தொடரின்னு சொல்லுவோம் சரிங்களா. தொடரி அப்படிங்கிறது 3 லெட்டர்ஸு. இந்த படம் வந்து கீர்த்தி சுரேஷன் தனுஷன் நடிச்சிருப்பாங்க. தொடரி அப்படி படம். இந்த லெட்டர் எப்படி ரயில்னால் தொடரினால 3 எழுத்தோ அப்படிமாரி. 53ங்க இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்போங்க 53. கரெக்டாக நம்ம 5 மணிக்கு கரெக்டாக நம்ம அந்த ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கோம். 5 மணிக்கு ட்ரெயின் அப்படிமாரி. எந்த ட்ரெயின் 53 சில ரயில் போக்குவரத்து எங்கே மும்பை டு தானே. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெயினில் போனோன்னாவே பையை தானே எடுத்துகிட்டு போவோம். அதான் மும்பை டு தானே ட்ரெயினில் போன முதல் ட்ரெயின் வந்து 1853. ஓகேங்களா, ஓகே. அப்படின்னா நம்ம வந்து அஞ்சலி வந்து ரயிலில் போகிறோம் அப்படின்னு நான் வச்சேன். அஞ்சலி வந்து தொடரில் போகிறா. அது 53 தொடரினா 3 எழுத்து நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. ரயில்னால் 3 எழுத்து 53 தான் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது வரைக்கும் 1800 சில்லறை எல்லாம் பார்த்தோம், 81 72 பார்த்தோம் சொல்லவில்லை. இப்போ பார்க்க போகிறதுனால 1900 சில்லறை. ஃபஸ்ட்டு முதல் விமான போக்குவரத்து எங்கே வந்து நடைபெற்றது இந்தியாவில், எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா 18 அலகாபாத் டு நைனிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அந்த பிக்யூர் அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த விமான போக்குவரத்தை விட்டார். சரிங்களா, நம்ம ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 18 வயசு அப்படின்னாவே நம்ம கல்யாணம் தானே சொல்லுவோம். என்னென்னா ஒரு 18 வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வந்து விமானத்தில் அழகாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு 18 வயசு பொண்ணு அந்த நீயா நானா அப்படிங்கிற அந்த விவாதத்தில் சொல்லுது. அது ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்னது 18 வயசில் நீ பொண்ணாக இருக்க, அது விமானத்தில் அழகாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கே ரொம்ப வந்து டூ மச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மாரி எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. சொல்றீங்களா அதுக்கு என்ன அந்த பிக்யூர்னா நீ அதுக்கு என்ன பிக்யூர் தான் ஃபர்ஸ்ட் விட்டார் அதுக்கு நீ பிக் பாஸ்ல போயிட்டு நீ போய் பணம் சம்பாதிச்சிட்டு வந்தால் தான் அதுமாரி அந்த விமானத்தெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நான் வச்சுலாம் ஏன்னா ஒரு டைம் வந்து கோபிநாத் அந்தமாரி வச்சிருப்பார் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறீங்க உங்களோட கனவு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு அப்படி சொல்லும் சரி அப்படிமே நான் வச்சுலாம் ஒரு பொண்ணு 365 நாளுக்கும் எனக்கு சேரீ வேணும் அப்படி சொல்லும் ஒரு பொண்ணு ஃப்ளைட்டில் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லுவோம் அதேமாதிரி நம்ம என்ன நான் வச்சுலாம் 18 வயசில் விமானத்தில் போய் அழகாக ஒரு கல்யாணம் பண்ணணும் அதை அழகாக பார்த்துட்டு நைனிக்கு ஓகேங்களா ஓகே அதில் வந்து கல்யாணம் பண்ணணும் சரிங்களா அதில் பிக்னா ஃபோட்டோலாம் பிக் பண்ணணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிமே நான் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகேங்க அதுக்கப்புறம் 18 தெரியுதுல முதல் விமானத்தில் அழகாக போய் கல்யாணம் பண்ணணும் முதல்ல ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் 21 அப்படிங்கிறப்ப இதனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளியராக தெரியுதுங்களா ஓகே தெரியும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா ஓகே 21 அப்படின்னாவே பொருள் மக்களியல் பிளவு ஆண்டு பொருள் மக்களியல் பிளவு ஆண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ 2 பேர் இருந்தாங்க பிளந்து ஆளுக்கு தனித்தனியாக போயிட்டாங்க இவன் தனியாக இவன் ஒரு ஆளாக போயிட்டாங்க தனித்தனியாக பிளந்து போயிட்டாங்க அப்படிமாரி 2 பேராக பிளந்து போயிடுறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்குள்ள ஈகோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2 பேர் இருந்தவங்க இப்போ பிளந்து ஒன்றா ஆகிட்டாங்க ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா 21 அப்படின்னாவே பெரும் மக்கள் தொகை பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்திருக்கு பிளவு ஆண்டு அப்படின்னு கேட்டால் 21ங்க பிளவு ஆண்டுன்னு கேட்டால் 21 சரிங்களா ஓகே ஓகேங்க அதுக்கப்புறம் நான் பிளவுனா பொறுத்தா 2 பேர் இருந்து பிளந்து போயிட்டாங்க அவ்வளோதான் ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கா ஓகே அதுக்கப்புறம் 23 பொறுத்த வரைக்கும் வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பையில் ஃபஸ்ட்டு பண்ணது எங்கன்னா மும்பை சேவை மூலமாக ஃபஸ்ட்டு வானொலி எஃப்எம் ஃபஸ்ட்டு எப்போ பண்ணாங்க 23 எஃப்எம் 23 அதுக்கப்புறம் இது எஃப்எம் தனியாக பார்த்துடலாம் எஃப்எம் 23 வந்து பேர் வச்சாங்களா ஃபஸ்ட்டு 23 ஆரம்பித்தாங்களா அப்புறம் 36 அகில இந்தியன்னு சொல்லுவாங்க 57 ஆகாசவாணின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அதை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன அப்படின்னா இப்போ 23 எஃப்எம் நம்ம 93.5 அப்படிங்கிற மாரி 23.5 அப்படிங்கிற நம்ம 23 நான் வச்சுக்கலாம் 93.5 அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே 23 ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப்எம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் 36 என்ன பண்ணுறாங்க அதுக்கு பேர் மாற்றி விடுறாங்க அகில இந்திய வானொலி அப்படின்னு பேர் மாற்றி விடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ அகில இந்தியன்னு சொன்னாவே 6 வந்துடும் அகில இந்தியனாவே 6 அகிலா 6 அப்படிமாரி இப்போ ஃபஸ்ட்டு 3 வந்துச்சா 23 93.5 எஃப்எம் இருக்குமாரி 23.5 எஃப்எம்மா அப்புறம் அகிலா அப்படின்னாவே 6 அகிலானாவே 6 எத்தனை வந்துருச்சு அங்கே 23 வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த என்ன வருது 36 அகிலானாவே 6 வந்துடும் அகில இந்திய வானிலைன்னு பேர் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி பேர் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டால் ஆகாசவாணி சில ஆகாசவாணின்னு பேர் மாற்றிட்டாங்க எப்படி நம்ம சொன்னால் நம்ம எஃப்எம்மில் அந்த வாணி அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும் நம்ம இந்த விஸ்வாசம் படத்தில் அந்த எஃப்எம்மில் அந்த அஞ்சல் என்ன பண்ணுறா 7 மணிக்கு எஃப்எம்மில் அந்த வாணி சாங்ஸ் கேட்குறா அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகேங்களா புரியுங்களா அப்படின்னா வச்சுக்கலாம் 7 மணிக்கு வாணி சாங்ஸ் கேட்டேன் இல்லை 7 மணிக்கு வாணி அப்படிங்கிற நாடகத்தை எஃப்எம்லே கேட்டேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் எஃப்எம்லே கேட்டேன் 7 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்போ 7 நான் வச்சுங்க 7 மணிக்கு எஃப்எம் வந்து வாணி ராணி சாங்ஸ் கேட்டால் அப்படின்னா வாணி அந்த சாங்ஸ் கேட்டால் அந்த வாணி ராணி நாடகம் பார்த்துலாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா 57 அந்த வாணின்னு வரணும் சொல்லிட்டுங்களா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுமாரி அகிலான்னு வந்து அது 6ன்னு வந்துடும் அகிலா 6 36 அகில இந்திய வானிலைன்னு பேர் மாற்றுறாங்க 57 ஆகாஷ்வாணின்னு பேர் மாற்றுறாங்க சொல்கிறீங்களா 23 தான் உண்மையிலுமே ஃபஸ்ட்டு வானிலை ஒலிபரப்பு சேவை பண்ணாங்க 23 23 சொல்கிறீங்களா 23 அப்படி இல்லை ஷார்ட்கட் இது எப்படி சாப்பிடுச்சுன்னா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காலேஜ் படிக்கிறப்ப 2 பேர் நாங்கள் 2 பேருங்க காலேஜ் படிக்கிற 2 பேர் 3 வருஷமே அந்த எஃப்எம் கேட்டு தான் நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணோம் இது உண்மையிலுமே நடந்த கதை சரிங்களா நாங்கள் எப்பவுமே வந்து நாங்கள் 2 பேர் அந்த ரூமில் தங்கியிருந்தோம் அந்த 3 வருஷம் காலேஜ் 3 வருஷம் படிக்க வரைக்குமே எஃப்எம் கேட்டு தான் நாங்கள் வந்து டைம் பாஸே எங்களுக்கு எஃப்எம் தான் அந்த எஃப்எம் இல்லைனா அப்படி நாங்கள் இல்லை அப்படிமாரி தான் அந்தளவுக்கு பண்ணோம் அப்படிமாரி தான் 23 சரிங்களா ஓகேங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நினைக்கிறேன் 23 எஃப்எம் 23 ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் 25 இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து சரிங்களா அது என்ன சார் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து அப்படின்னா 25 சொல்கிறாங்க 25 அப்படின்னாவே நம்ம குவார்ட்ரு தான் நம்ம ஞாபகம் இருக்கணும் குவார்ட்ரு சாப்பிட்டாவே குப்புறப்படுத்துவாங்க அப்படிமாரி குப்புறப்படுத்துட்டாவே புறநகர் அப்படிமாரி குவார்ட்ரு சில பேர் சாப்பிட்டாவே குப்புறப்படுத்துவாங்க அப்படிமாரி குப்புறன்னு வருது அந்த இடத்துல அதே மாதிரி புறநகர் ரயில்வே போக்குவரத்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா புறநகர்னால் குப்புறப்படுத்தி விழுந்துட்டாங்க போல அப்போ குவார்ட்டர் சாப்பிட்டாதானே அப்படிமாரி 25 நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஆனால் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல ஓகேங்களா ஓகே அடுத்து 36 அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 51 51 மக்கள் தொகை வெடிப்பு இது சூப்பர் ஷார்ட்கட்டு 51 5ஆண்டு திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க 51 தான் ஆரம்பித்தாங்க 5ஆண்டு திட்டம் 51 தான் ஆரம்பித்தாங்க அப்போ 5ஆண்டு திட்டம் 51 அப்படின்னா அது 5/1 வந்து ஆரம்பிக்குது மக்கள் தொகை வெடிப்பு சரிங்களா அப்போ என்ன நினச்சுன்னா 5ஆண்டு திட்டம் ஆரம்பித்தப்போ மக்கள் என்ன பண்ணாங்க அது எப்படி சொல்கிறது மக்கள் தொகை வெடிச்சு வந்து ஒரு ஒரு போராட்டம் பண்ணாங்க இங்கே 5th திட்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து மக்கள் தொகை என்ன பண்ணாங்க வெடிச்சு கிளம்பி அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு நான் வச்சுலாம். மக்கள் தொகை வெடிப்பு 51 5th திட்டமும் 51 5th திட்டமும் 51 சொல்கிறீங்களா ஓகே. அப்படின்னா 5th திட்டங்கிறது 5th திட்டம் அப்படிங்கிறது மக்கள் தொகைக்காக தான் அது கொண்டு வந்தாங்க மக்கள் தொகைக்காக தான் மக்களுக்காக கொண்டு வந்த 5th திட்டம் அது 51 அப்படிமாரி 5th திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது மக்களுக்காக கொண்டு வந்தாங்க அது 5th திட்டம் 51 மக்கள் தொகை வெடிப்பு 51 ஓகேங்களா ஓகேங்க. இந்த மக்கள் தொகை வெடிப்பு ஏன்னா ஏற்கனவே நம்ம பிளவு பார்த்தோம் பிளவுனா 2 இருந்து 1 பிரிஞ்சுன்னு பார்த்தோம் 21னா பிளவு 2 பேர் ஒன்றா பிரிஞ்சுட்டாங்க பிளவுங்க. இது வெடிப்பு அப்படின்னாவே எல்லாம் 5 குண்டு வந்து 5 வெடிகுண்டு வந்து ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் 51 சரிங்களா 51 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் 5 வெடிகுண்டு வந்து ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு வெடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க 5 வெடிப்பு அப்படிமே நான் வச்சுக்கலாம் 51 ஓகேங்களா. அப்புறம் 52 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்படுது. ஏன்னா அந்த ரயில்வே போக்குவரத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்களாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நம்ம ரயில் பொறுத்த வரைக்கும் முதல்ல ரயிலெலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் ரயில் போக்குவரத்து வந்து 1853 சொல்லி பார்த்தோம் 1853 எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி இதில் வந்து 52 வந்து இந்திய ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஓகேங்க. இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா. இப்போ 5th திட்டம் வந்து 51 ஆரம்பித்தாங்களா 5th திட்டம் 51 ஆரம்பித்தாங்க இல்லையா அப்போ 5th திட்டம் 51 ஆரம்பித்தாங்க நம்ம ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்னா 5th திட்டம் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க இந்திய ரயில்வே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த பேர் ஆரம்பித்து என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் ரயிலில் போய் எல்லா ஊராக போய் 5th திட்டத்தை எல்லாத்தையும் பரப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5th திட்டம் ஆரம்பித்து அடுத்த வருஷமே ரயில்வேல இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லி பேரை வச்சு எல்லாத்தையும் வந்து அதிகாரிகள் எல்லாமே ரயிலில் ஏற்றி விட்றாங்க சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு நீங்கள் வந்து 5th திட்டம் பரப்பிடுவாங்க 5th திட்டம் அப்படின்னா மக்கள் தொகை வந்து வெடிச்சு எழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததாக நீங்கள் 52 அடுத்த வருஷமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரயில்வேல போய் விழிப்புணர்வு கொடுங்க அப்படிமாதிரி சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் 51 5th திட்டத்தை அதுமாதிரி மக்கள் தொகை வெடிச்சு எழுந்திருக்கிறாங்க 52 போய் இந்த ரயில்வேல போயிட்டு நீங்கள் விழிப்புணர்வு கொடுங்க மக்களுக்கு அப்படிமாதிரி நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. 52 ஆல்ரெடி நம்ம 53 பார்த்துட்டோம் சொல்கிறீங்களா ஓகேங்க. 53 வந்து ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம் அது இன்னொரு 53 இருக்குது பாருங்கள் இந்த 1853 அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 1853 தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ரயில்வே போக்குவரத்து 53 அப்படின்னு சொல்லிட்டோம் சரிங்களா. அதேமாதிரி 8 விமான நிலைய நிறுவனங்கள் ஒன்றிணைத்து தேசியமயமாக்குதல் அப்படிங்கிறாங்க 8 விமான நிலையத்தை 8 விமான நிறுவனம் இருக்குது கம்பெனி அந்த 8 கம்பெனியும் 8 ஏரோப்ளேன் கம்பெனியும் ஒன்றா இணைச்சி தேசியமாயிட்டாங்க. அப்போ 8னாவே கூட்டினா 8 வரணும் 5 3 கூட்டினா எவ்வளோங்க 8 வருதா அப்போ 5 3 கூட்டினா 8 வருது அப்போ கண்டிப்பாக எத்தனை விமான நிலையம் 8 விமான நிலையம் இணைத்தல் என்ன 5 3 கூட்டணும் கண்டிப்பாக 53 தான் வரும் என்ன வரும் கண்டிப்பாக 53 தான் வரும் ஓகேங்களா. அதுபோல் ஆகாசவாணி ஆல்ரெடி சொல்லிட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எல்லைப்புற சாலை நிறுவனம்னா நம்மளுடைய வயசு எல்லை எவ்வளோங்க 60 வயசுங்க 60 வயசு இப்போ உயிரிழந்தால் போதும் 60 கல்யாணம் பண்ணால் கூட போதும் 60 வயசு உயிரிழந்தால் போதும் மேக்ஸிமம் நம்மளுடைய வயது வந்து நம்ம எல்லை நம்மளோட எல்லை எவ்வளோ 60 வயசு ஆச்சுன்னா எல்லாம் நம்மளோட எல்லையே முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் எல்லைப்புற சாலைகள் நிறுவனம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படி வச்சுன்னா அவர் வந்து புற சாலைகள் நடந்து போயிட்டே இருக்குது அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு திடீர்னு வந்து அவர் மயங்கி வந்து அவர் எல்லையை கடந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவர் எல்லையை கடந்துட்டாருன்னா அவர் வாழ்க்கையை விட்டே போயிட்டார் அப்படிங்கிறது தான். 60 வயசு ஒருத்தர் சாலையில் போகிறப்போ மயங்கி விழுந்து இறந்துட்டார் ஒரு 60 வயசானாவே முடிஞ்சு நம்மளோட எல்லைனாவே 60 வயசு தான் வயசானவங்கன்னு சொல்லிடுவாங்க சில 60 எண்ணம் பண்ணிட்டாவே ஓகேங்களா. அப்போ 60 எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு வந்து 69ங்க இது எப்படி நான் வச்சுலாம் 69 அப்படின்னு கேட்டால் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இப்போ நம்ம 6 கிலோவாக இருந்தால் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அதாவது விண்வெளிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கிற 6 கிலோ மேலே நீங்கள் ஆகாயத்துக்கு போட்டிங்கன்னா 9 கிலோவாக மாறிடும் ஆனால் தலைகீழாக மாறிடும் 6 அப்படி தலைகீழாக போட்டால் 9 அப்படிங்கிறது தான் ஆகிடும் 69ங்க சொல்கிறீங்களா. விண்வெளி ஆராய்ச்சி மையமும் 69 தான் நம்ம அண்ணா வந்து மெட்ராஸுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதும் 69 தான் சரி அப்படி தலைகீழாக மாறிடும் சொல்கிறீங்களா. அப்போ விண்வெளி அப்படின்னாவே அண்ணா வந்து விண்வெளிக்கு போகிறாரு அண்ணா தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சதும் 69 தான் விண்வெளிக்கு ஆராய்ச்சி மையமும் 69 அப்படிமாரி அண்ணா வந்து விண்வெளிக்கு போகிறாரு அப்படி கூட ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம். ஆனால் விண்வெளிக்கு போகிறப்ப இங்கேருந்து ஒரு 6 கிலோ அங்கே போனால் எத்தனை கிலோ மாறுது 9 கிலோவாக மாறுது அப்படியே தலைகீழாக மாறுது அது 69 ஓகேங்களா. அடுத்து 72 பொறுத்த வரைக்கும் அஞ்சல் குறியீட்டின் பயன்படுத்தி விரைவு தபால் சபை சில நம்ம லெட்டர் இருக்கு இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த குறியீடு நம்பர் சொல்லுவாங்க அந்த ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும் ஒரு பார் கோடை வந்து ஒட்டுவாங்க அதை ஒட்டி விரைவு தபால் சபை ஸ்பீட் போஸ்ட் கொண்டு வந்து எப்படின்னா 72 ஏன்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அந்த குறியீட்டு எண்ணை வச்சு நீங்கள் வந்து போஸ்டல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஈவினிங் 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நாளில் போய் சேர்ந்துடும் அஞ்சல் குறியீட்டு எண் வந்து பயன்படுத்தி ஒரு விரைவில் தபால் சேவை அதாவது அந்த பார்கோட ஸ்டிக்கர் பற்றி அந்தமாரி ஒரு பார்சல் அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்டாக 7 மணிக்குள்ளே வந்து அனுப்பணும். 7 மணிக்கெல்லாம் வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவ் ஆகிடும். அதுமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லீவ் 7 மணிக்கு மேலே என்ன சொல்கிறது ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. 7 மணிக்குள்ளே கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தபாலை வந்து அந்த பார்கோடை வச்சு எழுதிச்சு அப்படின்னா 2 நாளில் போய் சேர்ந்துடும். மேக்ஸிமம் 2 டேஸில் அந்த தபால் போய் சேர்ந்துடும். அப்படிமாரி சரிங்களா அது என்ன ஷார்ட்கட் புரியுதுங்களா? குறியீட்டு யூஸ் பண்ணால் 2 நாளில் போய் சேர்ந்துடும். ஆனால் 7 மணிக்குள்ளே வந்து 2 நாளில் சேர்ந்துடும். ஓகேங்களா அதான் 7 2ங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 75 75னா இந்த 75னா வச்சுக்கா விரைவு அஞ்சல் சேவை. நம்ம அஞ்சல் சேவை அப்படின்னாவே நம்ம அஞ்சல் சேவைனாவே 5 வந்துடணும். இங்கே எங்கேயாவது அஞ்சல் சேவைன்னு வருதா? வரல. அஞ்சல் சேவை முதல்ல விரைவான அஞ்சல் சேவை எப்போ அறிமுகப்படுத்துறாங்க அதான் ஸ்பீடு போஸ்ட் எப்போ அறிமுகப்படுத்துறாங்கன்னா 75ங்க. ஷார்ட்கட்டுனா அஞ்சல் சேவைனா 5 வந்துடணும். இன்னும் ஷார்ட்கட் என்னன்னா 45னா 75 தானே. நம்ம 75னா 45 அப்படின்னு சொல்லுவோம். 50னா 50 சொல்லுவோம். 100னா முழுசுன்னு சொல்லுவோம். முழுமையாக இருக்குது ஃபுல்ஃபுல்லாக இருக்குது அப்படிமாரி. அப்போ 75னா 45 சரிங்களா. இப்போ 45 எல்லாருமே வந்து ஸ்பீட் போஸ்ட்டு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா நார்மல் போஸ்ட் அனுப்புனா அந்த லெட்ரு போய் சேருமா என்னன்னு கூட தெரியல. நம்ம இப்போ கல்யாணத்துக்கு அமைச்சு விட்டாச்சுங்களா அடுத்த மாதம் தான் சேரும். அடுத்த மாதம் தான் அவங்க கல்யாணத்துக்கு வர மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்லை அதுமாரி அப்போ எல்லாமே ஸ்பீட் போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி பேர் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீட் போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ முக்கால்வாசி அப்படின்னாவே விரைவு அஞ்சல் சேவை நான் வச்சுங்க 75ங்க சரிங்களா. ஓகே அதுக்கப்புறம் இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்புங்க. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது 1983ங்க 1983 இதானே இதானே ஓகே 83ல் 2 இருக்குது. இந்திய தேசிய செயற்கைக்கோள் சரிங்களா. செயற்கைக்கோள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நான் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இந்திய செயற்கைக்கோள் அப்படின்னாவே 2 விஷயம் இருக்குது சரிங்களா. நம்ம சாட்டர்டே அன்றைக்கி வந்து திரைப்படத்தை வந்து போய் பார்க்குறோம் அப்படிமே நான் வச்சுக்கலாம். சாட்டர்டே வந்து திரைப்படத்தை போய் எட்டப்பம் போய் பார்க்குறோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா. எப்படி சாட்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் சாட்டுனா வச்சுங்க இல்லை எட்டப்போ திரைப்படத்தை சாட்டர்டே அன்றைக்கி திரைப்படத்தை பார்க்கலான்னு போகிறான். அங்கே போனால் என்னது செயற்கைக்கோள் படமாக ஓடிட்டுருக்கு அப்படிமே நான் வச்சுக்கலாம். செயற்கைக்கோள் படம்னா 83 இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 83. அதுமாதிரி தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வந்து இன்சாட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது 83. 83ல் 2 இருக்குங்களா. 83ல் 2 விஷயம் இருக்குது. ஈஸியாக நான் வச்சுக்கலாம் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா. அந்த 83 அப்படின்னா எட்டப்பன் வந்து 8 நான் வச்சுங்க. எட்டப்போ வந்து திரைப்படத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே போடுற படம் என்ன படம் அந்த ஹாலிவுட் படம் மாரி செயற்கைக்கோள் வந்து ஏவுற மாரி ஒரு படம் ஓடுது. அந்த 83 அப்படிமாரி நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா ஓகே. அதுக்கப்புறம் 86 உள்நாட்டு இதில் 2 3 மறந்தாலும் பரவாயில்ல 2 டைம் வந்து ரிவிஷன் பண்ணி நீங்கள் கேட்டு பார்த்தா சூப்பராக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா நமக்கு தேவை ஆப்ஷனில் இது கண்டிப்பாக பொறுத்துன்னு தான் கேட்பாங்க. 2 பொறுத்துக்கு வந்து மேட்ச் பண்ணால் கூட 2 சூப்பராக ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் சூப்பராக ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். 2 டைம் கேட்டு பாருங்கள் பக்காவாக உங்கள் மனசில் பதிஞ்சிடும். ஓகேங்களா ஓகேங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி அப்படின்னாவே நீர் எங்கே ஓடும் ஆற்றுல தானே ஓடும். ஆற்றுல தான் ஓடும். அப்போ 86 சரிங்களா. 86 இப்போ நம்ம எப்படி சொல்கிறது நம்ம இப்போ 86 அப்படிமாரி தான் சரிங்களா. 86 அப்படிமாரி இப்போ ஒரு பாலத்திலேருந்து இந்த ஆற்றுல இருந்த நீரை வந்து எட்ட முடியாது. 86ன்னு ஆரம்பிச்சலாம். நீர்னு வந்தாவே 6 வந்துடுங்க ஷார்ட்கட்டு அப்படின்னா வச்சுக்கலாம். எட்டப்பு வந்து ஆற்றுல போய் நீர் கொண்டு வரான் அப்படி மாதிரி. எட்டப்பன் வந்து ஆற்றில் போய் நீர் கொண்டு வரான். அதான் நீர் வழி போக்குவரத்து சில எட்டப்பன் வந்து ஆற்று வழியாக நீர் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் விவசாயம் இந்த இடத்துல சூப்பராக பண்ணுறான் எட்டப்பன். அதான் நீருனாவே 6 வரும். நீர்னா 6 ஆல்ரெடி எட்டப்பன் வந்து திரைப்படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு செயற்கைக்கோள் போய் படத்தை போய் பார்த்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா அது 83 இது 86 ஓகேங்களா ஓகே. அதுக்கப்புறம் 95 பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். இந்திய விமான நிலையம் பொறுப்பு ஆணையம். ஏன்னா ஷார்ட்கட் எப்படின்னு வச்சுக்கலாம் விமானத்தில் பொறுப்பாக போயிட்டு இந்த விமானத்தில் இப்போ ஃபாரின் போயிட்டு இந்தியா விமானத்தில் பொறுப்பாக போயிட்டு ஒரு ரோட்டு வேலை ஏதாவது ரோடு வேலையாக இருந்தாலும் போய் செஞ்சு சம்பாரிச்சுன்னா அது 95 சரிங்களா. பாருங்கள் நான் ஷார்ட்கட் இது சூப்பர் ஷார்ட்கட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட்டு. விமானத்தில் பொறுப்பாக போயிட்டு அதான் விமான பொறுப்பு ஆணையம் அதான் 95 பொறுப்பாக போயிட்டு அங்கே ரோடு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இங்கே இருக்கு பாருங்கள் 95 அதாவது இந்திய தேசிய நெடுஞ்சாலை. ரோடு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல இது 95 தான். அந்த ரோடு வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினில் போய் குடும்பத்தை கஷ்டப்படுற இல்லையா அப்போ கஷ்டப்பட்டுனா அது 95 சார். 96னா அது எப்படின்னா இங்கே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இங்கே ஊருக்குள்ளே சுற்றிட்டு 96னா லவ் பண்ணிக்கிட்டு 96 படம் தெரியுங்களா விஜய் சேதுபதி த்ரிஷா அவங்கள மாரி லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு நீ ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தா அப்படின்னா அது 96 அதுமாரி நான் வச்சுக்கணும். புரியுங்களா பொறுப்பாக போய் விமானத்தில் பொறுப்பாக போயிட்டு வேலை போய் ரோட்டில் வேலை பார்த்தா அது 95ங்க விமானத்தில் பொறுப்பாக போயிட்டு இல்லை அது 95 பார்த்துட்டோம். அதே வந்து रोड वे पोई पोई पातना 95 लव पड़े 96 अब ना वो अदर 99 सर अब 99 ट्रिपल नईन नयनरा नयनरा वो साल उनके तंग वो एप्ली सुल्हद तंग नारे साले अभी मारे उ रोटेल பூ போட மாட்டேன் रोटेल तंगताले उ अलंगरी वे रोटल मटूम अभी मारे नयनरा फैंस एलिए सुल्हरा अब ना तंग नारे साले रोड तंगम जोलिकों अंदर ना एर्पा पड़ी वे नहीं वांगे नयनरा वो अड़प को नयन 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 तंग नारे साले इत ना एरवे इनको सर ना अब करेक्टा नान एरवे इनक्रांग अब डेल्ली कोलकाता चेन्नई मुंबई अब ना एरवे इनक्रेद तंग नारे साले तटमें ट्रिपल नयन नयनरा अंत साले फुलाे तंगम जोलिक्क नम्बर प्लान पड़ोम नयन प्लस तंगम अब मारे सुनमीला अदार शार्टकट ना वो अद 2007 सर पड़ा अल्दा इतनी नम्बर पाते 1900 इं नम्बर 2007 पाक 2007 2011 2000 चिल्रे वंटो ओकेला 2000 पर अब रे रे एप्ली फ्लेट इणचावे अब ऐम अभी अभी मारे रे फ्लेट इणचावे अब ऐम अभी अभी मारे रे फ्लेटमें वो अब सेवन अप तड़ पटा इंडियन एयरलाइनसो इंडियन वो एयर इंडियावो रेडा इणजी सेवन अप वो अगे विकूड़ा सेल्स पड़कूड़ा अब वो वेनाट अब तड़ पटा अब ना वो सेवन अप वो कैरलाइनसो एयर इंडिया सेवन अप सेल्स कड़ा अब ना वो अब रेर रेडा इणजी ऐम अभी करेक्टा सेल्पे ना और लाभते ना एन पड़ा चला गेन पड़ा ना वो 2011 पर नम्बर नम्बर तेज विषय रेल मकल तक कणकें ऐसा 15வது போன தடவை 11 லாஸ்ட்டாக 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக பண்ணது 11ல பண்ணாங்க அது வேணா சுதந்திரமாகவே பண்ணாங்க அப்படி மாதிரி பாஞ்சினா சுதந்திரம் அப்படி மாதிரி சுதந்திரமாகவே பண்ணாங்க ஆகஸ்ட் பாஞ்சினா சுதந்திரம் அப்படி மாதிரி சுதந்திரமாக 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்புனாவே 11 இது எப்படி நான் வச்சேன் அப்படினா இந்த 11 இருக்குங்களா இந்த 11 மக்கள் தொகைனா 11 எப்படி சார் நான் வச்சேனா மக்கள் படத்தை போறப்ப இப்படி தான படத்தை போடுவோம் இது ஒரு பொம்மை போட்டு இப்படி போட்டு இதான் பொம்மை போடுவோம் அது எல்லாத்தையும் ஒன்னு போடுவோம் அதுக்கு இப்படி போடுவோம் அப்ப 2011 தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த 11 இப்படி போட்டாவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சரிங்களா ஓகே 5வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துருக்கு இப்போ 16 நடக்க போகுதுங்க சரிங்களா அதுப்புறம் இந்த ரயில் இருப்பு பாதை ஃபர்ஸ்ட் 2013ல ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க ரயில் இருப்பு பாதை எங்கடா அந்த காஷ்மீர்ல கோசி கண்டில இருந்து ஜம்மு காஷ்மீர்ல சார் ஜம்முல பாணிகள் வரையும் சரிங்களா நம்ம ஷார்ட்கட் எடுக்கணும் வந்துனா இது வந்து ஜம்மு காஷ்மீர் தான் ஜம்மு டு காஷ்மீர் தான் இது இணைக்கறாங்க இந்த ரயில் பாதை இங்க கோசி கண்டு இங்க பாணிகள் ஷார்ட்கட் எப்படி நான் வச்சேன் அப்படி கேட்டினா இப்போ ரொம்ப பேர் சில பேருக்கு பானிபூரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் 13னாவே கிஸ்டே தான் அந்த கிஸ்டேன்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி நான் வச்சேன்னா 13 ஆச்சுக்கலாம் அந்த பானிபூரி வாங்கிட்டு போனா போதும் சரிங்களா அந்த பானிபூரிக்கு வந்து அந்த முத்தமிட்டு சாப்பிடுவாங்க அப்படி நான் வச்சேன் ரொம்ப அந்த பானிபூரினா ரொம்ப லைக் பண்ணுவாங்க அந்த லேடிஸ்ங்க கேர்ள்ஸ்ங்க வந்து அப்ப 13னா அவங்களுக்கு வந்து பானிபூரி அவங்க கிஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படினா பானிபூரி வாங்கிட்டு போய் கொடுங்க முத்தமிட்டு சூப்பரா சாப்பிடுவாங்க அப்படி மாதிரி பானிகால் சரிங்களா சரிங்களா அதனால இது வந்து इनमें कंड अब कंड वांगा करेक्टा वांगे करेक्टा को अब ना वो पानी कंड चला पानीपूरी वांगा मुतमेंट सापा सब पे रोम वेतन पानीपूरी मेल चला अब ना वो 2018 G7 वो विड़ा शार्टकट अब 18 वयस कल्याण एपा पड़े इं 7:30 आरम अभी मारे தான் 7:30 स्टार्ट आचा अभी G7A वो विड्रा G7 नाम सुल्हर 18 वाणा जी कल्याण वो 18 वाणा जी ना वो इन अधिक 19 कल्याण पड़ी अब मारे 18 19 अभी वह 18 19 चला ओके अंत कल्याण अब डिसंबर पूस कुछ मारे डिसंबर 19 ओके 1995 अब 1995 इंडिया देसी नड़ज आनयम आलरे सोल्टें रोड वे पर्व 95 नहीं पे पाती अब नहीं वो ना 96 मारे पड़ते पाँच इंतना वाले आवाद अभी मारे सुल्ला ओके सार इव शार्टकट ना सोलें इत वो ना उपापा सारा सूपर उ सुलभीला ना कोशन वो इपड़े ना और टाइम लास्ट फास्टा अब उंगल्ट रिविशन पड़ेपा इतना कोशन मट क्या अब मैंड ओडदान पांग सर फर्स्ट फर्स्ट कणक पड़े यार अम्चिटो एम अम्चिटो यार अम्चिटो एम अम्चिटा एतने पे कणक पड़ा रेम कणक पड़े वंटा अत रहा यार अम्चिटो एटपन सूपर कणक मुझा वो कणक पड़ा अदा एट चला मुद्दे विमान पोकवरत मोदी विमान पे कल्याण पड़े आसपड़े यार 18 वयस चला यार आसपा 18 वयस चला सर रेर पिंदा एप्ली पिंदा रे ओना प्रिय रे ரெண்டு ஒண்ணா பிரிஞ்சா ரெண்டு பேர் பிளந்துட்டாங்க ரெண்டு பேர் பிளந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் பிளவு விட்டாங்க அப்படி சலா முதல்ல வானிலை ஒருபெரு அப்படினா என்னங்க நான் ரெண்டு பேருங்க 3 வருஷமாக அந்த காலேஜில் படிக்கிறப்ப எஃப்எம் தான் கேட்டோம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் புறநகர். புறநகர்னா எது சாப்பிட்டா குப்புறப்படுத்து தூங்கிடுவாங்க, எது சாப்பிட்டா குப்புறப்படுத்துவாங்க, குவாட்டர் சாப்பிட்டா குப்புறப்படுத்து தூங்கிடுவாங்க, அதுமாரி. அது எஃப்எம் அப்படின்னாவே அகிலம்னாவே இங்கே யார் வரணும் 6 வரணும் 36 வந்துடும். அதுமாரி மக்கள் தொகை வெடிப்பு. வெடிப்புனாவே அந்த 5வது திட்டம் வந்து அறிவிச்சோன்னா மக்கள் தொகை வெடிச்சு எழுதுறாங்க. 52ல் என்ன பண்ணாங்க, ரயில் ரோட்டில் போய்ட்டு ரயிலில் அமுச்சு விட்டு அவங்கள போய் சமாதானப்படுத்தினு அமுச்சு வைக்கிறோம். 53 ரயில் போக்குவரத்து 1853. ரயில்லாம் 3 எழுத்து, ரயிலில் 3 எடுத்து 53 இல்லை 5ல் வந்து முதல்ல ரயிலில் போகிறான், 5ல் வந்து முதல்ல ரயிலில் போகிறான் அப்படிமாதிரி ஷார்ட்கட் சொன்னால். அவர் 53னாவே 8 விமானம் அப்படின்னாவே என்ன கூட்டினா என்ன வரணும் 5 3 8 வரணும், கூட்டினா 5 3 8 வரணும். 7 அப்படின்னாவே அந்த கரெக்டாக சரிங்களா, அந்த 7 மணிக்கு தான் அந்த வாணி அந்த சாங்ஸ் கேட்டேன் சரிங்களா. அது அஞ்சலி வந்து 7 மணிக்கெலாம் அந்த சாங்ஸ் கேட்டேன் அப்படின்னா வச்சுக்கலாம். 7 மணி தான் என்ன சாங் கேட்டிங்க, வாணி அந்த ராணி நாடகம் பார்த்தாலும் சரி சாங்ஸ் கேட்டாலும் சரி சரிங்களா. அப்புறம் 60னாவே நமக்கு எவ்வளோ வயசு எல்லை, எல்லைனாவே 60 தான் எல்லைப்புறம் மகாணம் சரிங்களா, எல்லைப்புற சாலைகள் ஓகேங்களா. அதுபுறம் விண்வெளிக்கு போனால் எவ்வளோங்க வெயிட் இருக்கும், இங்கே 6 அங்கே 9 இருக்கும் சரிங்களா. அதுபுறம் குறியீட்டு அஞ்சல் குறியீட்டு வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புனா சரிங்களா. எத்தனை மணிக்குள்ளே போய் நம்ம போஸ்ட்டில் போடணும், எத்தனை நாளைக்குள்ளே போய் அங்கே போய் சேரும், 7 மணிக்குள்ளே போய் போஸ்ட்டில் அனுப்பிடணும், 7 நாளில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. அதுபோல் விரைவு அஞ்சல் அப்படின்னாவே முக்கால்வாசி நம்ம என்னத்தை பயன்படுத்துகிறோம், முக்கால்வாசி விரைவு அஞ்சல் தான் பயன்படுத்துகிறோம். தேசிய செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் அப்படின்னாவே 83, இன்சாட்டுனாவே 83. இது ஷார்ட்கட் என்ன நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எட்டப்பு வந்து சாட்டர்டே வந்து சாட்டர்டே அன்னைக்கு இன்சாட்டு 1B, அதான் 1Bன்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே அன்னைக்கு 3 படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம். ஆனால் என்ன படம் ஓடுது, செயற்கைக்கோள் படம், ஒரு சேட்டலைட் படம் ஒரு ஓடுது, ஹாலிவுட் படம் ஓடிட்டு இருக்குங்களா. 86 சில எட்டப்ப என்ன போகிறோம், ஆற்றுல குளிக்கிறான். ஆற்று வழியாக நம்ம 6 8 6னா எட்டப்பும் ஆற்றுலேருந்து நீர் எடுத்து வந்து இங்கே விவசாயம் சூப்பராக பண்ணுறோம். அந்த நீர் வழி போக்குவரத்து விவசாயம் இங்கே நடக்குது சரிங்களா. அப்புறம் 95 என்னங்க 95னாவே நான் விமானத்தில் போய்ட்டு பொறுப்பாக போயிட்டு அங்கே ரோடு வேலையை பார்த்தா 95 பொறுப்பாக இருக்கும், 96னா பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. நான் அதுமாதிரி 999 நயந்திரா வந்து ரோடை ஃபுல்லாகவே தங்கம் கொட்டி நடக்க வச்சுருவோம் அப்படிமாரி ஷார்ட்கட்டு சரிங்களா. அவர் ரெண்டு பேர் வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து 7 அப் கிடைக்க மாட்டேது, ஏர் இண்டியன்ஸும் ஏர்லைன்ஸ்லையும் அந்த 2 ஃபிளைட்டில் 7 அப் தடை பண்ணிட்டாங்க அப்படிமாரி சொன்னால். மக்கள் தொகைனா 1 1 வந்துடும், மக்கள் தொகைனா 1 1 வந்துடும். அதுமாரி 13 அப்படிங்கிறப்ப கிஸ் டே, எதுக்கு முத்தமிட்டு பானிபூரி சாப்பிடுவாங்க, பானிபூருக்கு முத்தமிட்டு பானிபூரி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 18 அப்படின்னாவே நம்ம 18 வயசில் கல்யாணம் வேணாம் அப்படிமாதிரி சொல்லுவோம். 18 கல்யாணம்னாவே 7:30 ஸ்டார்ட் ஆச்சு அப்படிமாதிரி 7A. 18 வயசு கல்யாணம் வேணாச்சு, 19 வச்சு இருந்துச்சு அப்படிமாரி சொல்லுவாங்க. 18 19 கல்யாணம்னாவே டிசம்பர் போய் வைப்பாங்க, டிசம்பர். அப்போ ஏற்கனவே சொன்ன பேர் 1995 என்ன சொல்லுவாங்க, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஓகேங்களா. ஓகே நம்ம ரோடு வேலையை வந்து போய் பார்க்குறோம், அதான் பொறுப்பாக இருந்தால் 95 பொறுப்பு இல்லைனா 96 அப்படிமாரி சொல்கிறீங்களா. ஓகேங்க அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரியுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட்டு, தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஷார்ட்கட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகேங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, எல்லைப்புற நிறுவனம், எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்படுது, எல்லைப்புற சாலைகள் நிறுவனம், எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்படுது, ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க. நீங்கள் வந்து முடிஞ்சால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாராட்டுகள் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. கமெண்ட் நான் போய் செக் பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் புறநகர் ரயில் இந்தியாவில் முதல்ல புறநகர் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு போனாங்க, முதல்ல புறநகர் ரயில் போக்குவரத்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குப்புறன்னு சாப்பிட்டு சொல்லியிருக்கோம். புறநகர் ரயில் போக்குவரத்து முதல்ல எந்த ஆண்டு பண்ணாங்க சரிங்களா. ஓகேங்க. பெரும் பிளவு ஆண்டு ஷார்ட்கட் என்னென்னா பெரும் பிளவு ஆண்டு எந்த ஆண்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க, பெரும் பிளவு ஆண்டுன்னு சொல்லி எந்த ஆண்டு அழைக்கிறாங்க சொல்கிறீங்களா. ஓகேங்க. அந்த 8 விமான நிலையம் சொன்னலையா, 8 விமான நிறுவனத்தை ஒன்றா இணைச்சாங்க, அது எந்த ஆண்டுங்க, ஒன்றா இணைச்சி தேசியமயமாக்குனாங்க. 8 விமான நிலையத்தை ஒன்றா இணைக்கி தேசியமயமாக்குனாங்க சொல்கிறீங்களா. ஓகேங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த காஷ்மீர் டு ஜம்மு சொல்லுவாங்க இல்லையா, காஷ்மீர் டு ஜம்மு, அந்த பானிபூரின்னு சொன்னேன், அந்த பானிகள் அப்படிங்கிற கோசிகன் டு பானிகள் டு அந்த எந்த ஆண்டு வந்து அந்த ரயில் விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், எந்த ஆண்டு வந்து ரயில் விட்டாங்க இல்லையா. ஓகேங்க. சரிங்க. அந்த முழுமையான கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு, ஓகே. இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, சூப்பராக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் 25 ஷார்ட்கட்டு ப்ளஸ் 26 ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த 25 ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க.